போய் பாருங்க ஒருக்கா மச்சான் வேறண்டு வேறியாரு உங்களோட டென்ஷன் பாட்டி தான் வந்து கலையாறையில அதுக்கிடையில வந்துடுதுவ அக்கா கிக்காண்டு ஆறது அண்டியோ வாங்க வாங்க அந்த செட்டியில இருங்கோ செட்டிலையோ செட்டியில இருக்கவள தகுதி வேணும் இந்த நிலத்தில இரு அம்மா கதிரையில தகுதி பாக்குறது இல்ல வந்தோர வரவேற்பது எங்கள் தமிழ் பண்பாடு ஓட்ட குடிசையில ஒண்டு கும்பல் இல்லாம இருந்த வந்தவகி கதிர கேக்குதோ அம்மா அயல் ஆயிரம் பெறும் ஐயோ துவளோ சீக் ராயாஸ்வரே நோ ராஜி ராஜியோ கீஜியோ அளவுக்கு மிஞ்சிக்க துள்ளாத நீ இருந்த நிலையே மறந்துவா நீ ஹலோ சதா மூடும் வேய அக்கா 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 என்ன இப்ப எனக்கு ரெண்டு பிள்ளையாள் ஓ ரெண்டோட கணவர் போட்டார் தானே எல்லாடி அம்மா என்ன மகளைக்கிறியாள் வீட்டுக்கு வந்தவையோட மனோ கதைக்கு கூடாதம்மா முந்தின நாள் பெய்த மழைக்கு முளைச்ச காலான் கதை கவிழ்கிறது சுவிதா அம்மா கதைக்கு நீங்க மூக்க நுழைக்கிறாய் நுழையண்டாள் ஆர் சொன்னாலும் கேட்க வேண்டியது கூட பண்பு ஹலோ சதா மூடும் வேய அக்கா பிள்ளைகள் படிக்க கொஞ்சம் உதவி செய்தியலண்டா இங்க உண்ட பிள்ளைகளுக்கு ஏன் படிப்பு படிப்ப நிப்பாட்டிட்டு எங்கேயாவது கூலிக்கு விடு இருந்து கொண்டு தின்னலாம் அம்மா சேத்துலதான் செந்தாமரம் மலரும் அன்பு மலர்ற இடத்துலதான் அறிவு வளரும் பண்பு நுழைந்த இடத்துல தான் படிப்பு துலங்கும் இவர் பெரிய தத்துவ ஞானி எனக்கு தத்துவம் சொல்லுறேன் என்னாலே என் சண்டை பிரிக்கிறீள் அக்கா உதவி நீயலண்டா அப்படியும் திருப்பி தந்துடுவேன் நீயோ திருப்பி தரது இஞ்சி ஒரு சதமும் இல்ல போ உள்ளக்குள்ள அறிவு உனக்கு இல்ல எந்த பிள்ளை உழைச்சு அனுப்புறத நான் என்ன வைக்க கொடுப்பான் அவன் அனுப்புற பணத்துல பேசியல் அதுவும் இந்த கிளாட்டு வயசுல மச்சாளுக்கு என்ன பெரிய வயசு வெளிநாட்டுல எந்த புள்ளியண்டா நான் ஸ்டைலா தானே இருக்கும் உங்களுக்கு அங்க இது புரிய போகுது நான் வாரனம்மா படைச்ச கடவுள் படியலப்பான் உங்கட மனம் என்ன கல்லா அம்மா ஏன் அப்படி சொல்லுற பின்ன என்ன ஆபத்துக்கு உதவி கட்டு வேற அந்த அண்டிய சொல்லால அடிச்சிடியலே அம்மா இருந்தும் உதவாதவள் இரக்கமற்றவள் நான் இரக்கமற்றவள் தான் உதவளுக்கு உதவினால் நாளைக்கு எங்களை மதியாதுகள் அம்மா அப்படி உங்களுக்கு என்ன எரிச்சல் அழுக்காரு அழிவா தரும் இவர் பெரிய மகாராசா எனக்கு அறிவுறதுல வந்துட்ட அம்மா பணம் உண்டைக்கு வெறும் நாளைக்கு போகும் அதுக்கு அள்ளி கொண்ட கொட்ட சொல்றியாவைக்கு மனுஷன் மனுஷனுக்கு உதவ அதான் மனிதா பண்பு இவர் பெரிய மகாத்மா காந்தி எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டார் இது எந்த புள்ளி அனுப்பினவனும் நான் அனுபவிப்பன் விடுவேன் யாருக்கும் உதவ மாட்டேன் அம்மா முகத்துல என்னம்மா கவலை உங்களோட விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் தானேம்மா அம்மா பக்கத்து வீட்டாண்டி என்ன சொன்னவா எனக்கு தெரியுமாக்கா ஏழைகளுக்கு உதவாவ முன்வர மாட்டா நாங்கள் ஏதிலிகள் எங்களுக்கு உதவ அவைக்கு எப்படி மனம் வரும் அப்படி சொல்லாத மகன் அப்பாவிந்த கனவை நினைவாக்க வேணும் அம்மா என்ன கரைச்சல் வந்தாலும் அப்பாவிந்த விருப்ப நிறைவேற்றுவோம் நாங்கள் கடினமா உழைப்போம் பொம்பளையால் உங்களோட உழைப்புல நான் படிக்கணுமே தம்பி நான் நீ எல்லாரும் சேர்ந்து உழைப்போம் படிப்போம் உயர்வோம் பிள்ளையால் எங்கட சொந்த காலில நிப்போம் இன்பமும் துன்பமும் சுழலும் சக்கரம் போலதானே அம்மா சரி சரி நீ போய் படியப்போ எனக்கு வேலை இருக்கு குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கட கொலிஜின் கலை விழா வார மாதம் வருதல்லோ ஓம் டீச்சர் அதுக்கு நாங்க என்ன செய்ய வேணும் இந்த முறை வளமையை விட சிறப்பா செய்யணும் எல்லா நிகழ்ச்சிகளும் தரமா இருக்கணும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைவரா ஒரு ஆளை தெரிவு செய்வோம் தலைவரா சரவணாவ தெரிவு செய்கிறேன் ஓம் மிஸ் சரவணா தான் தலைவர் ஓகே ஓகே சரவணா இங்க வா இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் செய்யணும் மிஸ் கேர்ள்ஸ் டான்ஸ் செய்யுங்க பாய்ஸ் என்ன செய்ய போறீங்க அவே என்ன செய்ய போயினா வேடிக்கை தானே பார்க்க போயினா பாய்ஸ் அந்த இலக்காரமா நாங்கள் நிகழ்ச்சி செய்வோம் பாய்ஸ் வந்து டிபேட் செய்வோம் சுவாதி நீ டான்ஸ் ஆடுறதானே ஓ மிஸ் நான் இந்த வருஷம் செய்யறேன் சுவாதி ஆடினா சொல்ல வேணுமே அவ ஆடினா சும்மா ஆதிருமல்ல என்ன மாதிரி அசைன்மென்ட் எல்லாம் முடிச்சு போடிங்களே இப்பதான் தொடங்குறமே ரோமியோ நீ என்ன டாபிக் கொசு அடிப்பது எப்படி ரோமியோ சும்மா ஜோக் அடிக்கிற நேரம் இது இல்ல நாளைக்கு எல்லாரும் ஒழுங்கான டாபிக் கொண்டு வரணும் சரி புள்ளி அழிஞ்ச கவனிங்க அபிரா பிரசன்ட் டீச்சர் அபிரா பிரசன்ட் டீச்சர் ரோமியோ வந்தே டீச்சர் இருரா குஞ்சித பாதம் மிஸ் அவன் இப்ப கேண்டீன்ல நிப்பான் மிஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்க அவ்வளவு காசு போடணும் வளமையா 2000 தான் கலெக்ட் பண்றாங்க ஓகே மிஸ் என்ன சரவணா மட்டும் அமைதியா இருக்கிற அவன்ட வீட்டு நிலம சரியான கஷ்டம் மிஸ் அவனுக்கு நான் கை இருக்கேன் ஒட்டுமையான புள்ளியல் நான் என்ன அசைன்மென்ட் செய்யற இன்னும் முடிவெடுக்கலடி அதை விடடி சரவணா அந்த வீட்டு நிலம எனக்கு தான் ரொம்ப கவலையா இருக்கு அவன் படிக்கிறான் தானே அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான் தானே அது சரி டயர்டா இருக்கு கேண்டீனுக்கு போய் டீ குடிப்போம் வா ஓகே போவோம்
ரொம்ப அழகா இருக்கடா. டே எனக்கு ஒரு டவுட்டடா, ஃபியூச்சர்ல உங்க அக்காவும் உன் சைஸ் ஆயிட்டா என்னெல்லாம் என்னடா? இட்ஸ் ஆல் பெட், நம்ம கையில எதுவும் இல்ல. அதுவும் கரெக்ட் தான். டப்பாவில என்னப்பா? உப்புமா. ம், ஃபேமிலி மொத்தம் உப்புமா சாப்பிட வளர்றீங்களா கண்ணா? கல்லூரியின் கலை விழாவில் அடுத்ததாக இடம்பெறுவது ஸ்வேதியின் நடனம். Thank you.
நடனத்தை வழங்கிச் சென்ற ஸ்வேதிக்கு நன்றிகளை கூறிக்கொள்வதோடு அடுத்த அம்மா வானத்தில இருந்து அப்பாவின் ஆசி எங்கட தம்பி இன்ஜினியர் இனி எங்கள் குறை தீர இனி அவன் உழைப்பான் கண்ணீரால் கடவுளுக்கு காணிக்க செலுத்த வேணும் இந்த பிள்ளையின் உயர்வை அருகில் இருந்து பார்த்து மகளவருக்கு கொடுத்து வைக்க இல்லையே அம்மா கவலைப்படாதேங்கோ அப்பா உண்டைக்கும் அருகில்தான் அவரின் ஆசியுடன் எனக்காக உருகிய உங்களையும் அக்காவையும் கண்ணையுமே காப்பது போல காப்பன் தம்பி என்றா தம்பிதான் என்ன அங்கால ஒரு ஏற வேற மாதிரி இருக்கு அடுத்த வீட்டு அண்ணா இன்ஜினியர் ஆயிட்டாராம் அதுக்கு எந்த உள்ளே குதிக்கணும் என்னட இருக்கிற பணமாவேட்ட இருக்கே இந்த பணத்தை கொண்டா குப்பையில ஓட்டு கல்வி அழகுதான் அழகு படிப்பான் படிப்பு எந்த பிள்ளை உழைக்கிறாரோ உழைக்கேலுமே அதுல கொஞ்சம் தான் படிக்க உதவி செய்ய சொல்லி கேட்ட வேண்டி அண்டகி அதுதானே முயற்சியாலேயும் அயராத உழைப்பாலேயும் அதுகள் உயர்ந்ததுகள் இந்த ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமே എന്റെ ഫ്രണ്ട്സ് എല്ലാം ഇഞ്ചിനീയേഴ്സ് ഡോക്ടേഴ്സ് ബാങ്കേഴ്സ് ഇതുവരെ എന്റെ കാൽ തൂസിക്കും വരാതുക അത് ശരി നാൻ കോടീശ്വരി എന്നെ ആരും അസക്കേലാത് லண்டன் நகரில் நடந்த கோர விபத்து ஒன்றில் 24 பேர் பலியாகினர் 38 பேர் படுகாயமடைந்தனர் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த சதாசிவம் கருணா வயது 30 என்பவர் அவ்விபத்தில் உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார் ஐயோ ஐயோ எல்லாம் போச்சே எந்த புள்ளிய யார் கொண்டானோ நான் என்ன செய்ய எல்லாம் போச்சே ോ നാങ്ങളും ഉങ്ങളുടെ പിള്ളേൽതാൻ ഉങ്ങളെ നാങ്ങൾ കാപ്പം തങ്കജി എന്നെ മന്നിച്ചിരുങ്കോ കയ്യിലെ കാസ് വന്നത് ഉങ്ങളെ മതിയാമ നടന്നിട്ട Open Gangnam Style Gangnam Style가렸지만 웬만한 노출보다 야한 여자 그런 감각적인